மார்ச் மாதம் சனிக்கிழமை இருபதாம் தேதி சர்வரி ஆண்டு பங்குனி ஏழாம் நாள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை அதாவது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷமான நாள் சனிக்கிழமை வராகி அம்மன் வழிபாடு மிகப்பெரிய உத்தமம் அதாவது திருமால்பூரில் இருக்கிற வராகியை வழிபடலாம் அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு கோயில் உத்தரகோஷமங்கையில் இருக்கிற வராகி அம்மனை தரிசனம் செய்வதும் அங்கே இருக்கின்ற ஸ்படிகலிங்கத்தை தரிசனம் செய்வதும் மிக பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும் இது ஒரு அற்புதமான ஒரு கோவில் உத்தரகோச மங்கையில் இருக்கின்றது அங்கிருந்து திருப்புல்லாணி சென்று ஆதி ஜெகநாதரையும் வழிபடலாம் ராமேஸ்வரம் சென்று ஒரு தர்ப்பணம் கூட உங்கள் முன்னோர்களுக்கு செய்து வரலாம் இது ஒரு அற்புதமான நாள் முடிந்தவர்கள் சென்று வாருங்கள் அருகில் இருப்பவர்கள் மிஸ் பண்ணாமல் செய்யுங்கள் இல்லைனா அடுத்த சனிக்கிழமை இதை செய்யுங்கள் நன்மைகள் அதிகளவில் நடக்கும் ஓரை சனிக்கிழமையன்று குரு ஓரை செவன் டு எயிட் சுக்கரன் புதன் சந்திர ஓரை டென் டு லெவன் லெவன் டு டூ லெவன் டு டுவெல் டுவெல் டு ஒன் தொடர்ந்து வரும் இந்த ஓரைகளில் நீங்கள் வராகி அம்மனை தரிசனம் செய்வது மிக பெரிய தடங்கல்கள் எல்லாம் நிவர்த்தியாகி வெற்றி நடை போடக்கூடிய காலகட்டமாக மாறும் அதை உத்தரகோஷ மங்கையில் இருக்கின்ற வராகி உங்களுக்கு செய்து கொடுப்பாள் ராமேஸ்வரம் அது கனெக்டடான டெம்பிள் ராமேஸ்வரம் சென்றால் ராமநாத சுவாமியை தரிசனம் செய்து வருவதும் ஏழை எளிய மக்களுக்கு முடிந்தால் உதவி செய்யுங்கள் அதாவது முடிந்தால்னா உதவி செய்யணுன்ற என்ன வரணும் அது வரணுன்றதுக்காக தான் சொன்னேன் நிச்சயமாக உதவி செய்யுங்கள் நன்மைகள் அதிக நடக்கும் சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடத்திற்கு திதி இன்று அதிகாலை இரண்டு ஒம்பது வரை ஷஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு நாற்பத்தி இரண்டு வரை ரோஹிணி பின்பு மிருக சீரிஷம் யோகம் இன்று காலை ஆறு மணி இருபது நிமிடங்கள் வரை மரண யோகம் பின்பு பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு வரை அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் விசாக மனுஷம் நட்சத்திரத்திற்கு துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமும் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் சந்திரன் செவ்வாய் ராகு விருச்சிகத்தில் கேது மகரத்தில் குரு சனி கும்பத்தில் புதன் மீனத்தில் சூரியன் சுக்ரன் இன்றைய ராசி பலன்களை காணலாம் ராசி அன்பர்களே எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வித்தியாசமான சிந்தனைகள் தோன்றும் மக்கள் தொடர்பு துறையில் இருப்பவர்கள் வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது கவனத்துடன் இருக்க வேண்டும் மேஷராசி என்பர்களுக்கு வெகு நாட்களாக விற்காமல் இருந்த ஒரு நிலம் இன்று விற்பனை ஆகிவிடும் திசை வடக்கு எண் ஒன்பது அதாவது இன்னைக்கு அட்வான்ஸாவது வாங்கிடுவீங்க நீங்கள் நிச்சயமாக இடம் விற்பனையாகிவிடும் நீங்கள் ஒரு மிக பெரிய நிலையை எட்டப்போகின்ற ஒரு நாள் அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களே சங்கம் தொடர்பான பணிகளில் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்புகளால் மாற்றங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் வீடு மற்றும் வாகன பராமரிப்பு செலவுகள் நேரிடும் கடன் தொடர்பான பிரச்சினைகளை குறைக்க முயல்வீர்கள் வியாபாரம் தொடர்பான பணிகளில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து கொள்வீர்கள் ரிஷவராசி பெண்கள் அவங்க மாமியார்கிட்ட சில டர்ம்ஸ் நல்லா இருக்காது ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள் நீங்கள் மாமியார் அன்பாக நடந்து கொள்வதும் விட்டு கொடுத்து சென்றால் உங்கள் வாழ்க்கை வசப்படும் இதை ரிஷபராசியை பெண் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே பெண் பிள்ளைகள் திருமணமானவர்கள் தங்கள் மாமியார் பேச்சை கேட்க வேண்டும் என்று சொல்லவில்லை அது நன்மை அளிக்கும் பட்சத்தில் கேட்டால் தப்பில்லை புரிந்து கொள்ளுங்கள் அதிசதிசை மேற்கு எண் இரண்டு கிருத்திகை ரோகிணி மிருக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் மிதுன ராசி என்பர்கள் குடும்ப உறுப்பினர்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் நண்பர்களின் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும் ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் நாட்டம் அதிகரிக்கும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான முயற்சிகள் மேம்படும் திட்டமிட்ட காரியங்களை எதிர்பார்த்த விதத்தில் செய்து முடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள் திசை தெற்கு எண் ஒன்பது மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் புனர்பூசம் வந்து திருமாலுடைய சம்பந்தப்பட்ட ஒரு நட்சத்திரம் திருப்பதி சென்றால் நன்மைகள் அதிகளவில் நடக்கும் கடகராசி என்பர்களே வியாபாரம் தொடர்பான பணிகளில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் வெளிவட்டார தொடர்புகளின் மூலம் மதிப்புகள் அதிகரிக்கும் சகோதரர்களின் வழியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் மூன்று புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் சிம்மராசி அன்பர்களே எண்ணிய பணிகளை செய்து முடிப்பதில் அலைச்சல்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும் சிம்மராசி என்பர்கள் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் வேளாண் தொழிலில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்கும் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடக்கூடாது சிம்மராசி என்பர்கள் அதே போல் விலை உயர்ந்த பொருட்களை வாங்காமல் இருப்பது சால சிறந்தது சிம்மராசி ஆண்கள் தேவையில்லாமல் மனைவிமார்களின் வீட்டில் தங்குவதை தவிர்க்க வேண்டும் ஏன் சொல்கிறேன்னா சில பேருக்கு டேர்ம்ஸ் இப்போ ஒத்து வரல அது மாதிரி போகிற பிரச்ச பட்சத்தில் ஆண்களுக்கு சில மரியாதை குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதையெல்லாம் தவிர்த்து கொள்வது சால சிறந்தது இதை நீங்கள் சிம்மராசி அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் எட்டு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும் சிம்மராசி அன்பர்கள் பொதுவாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்பொழுது லாக் ஆகக்கூடிய ஒரு நேரம் நடந்து கொண்டிருப்பதால் தேவையில்லாமல் பணத்தை வீண் விரயம் செய்யாதீர்கள் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு செவன் மந்த்ஸ் ஒரு ஒரு மிகப்பெரிய லாக் ஆக போறீங்க ஜாக்கிரதையாருங்க ராசி அன்பர்களே எதிர்பாராத அலைச்சல்களால் உடல் சோர்வு உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் மூலம் விரயங்கள் ஏற்படும் பணிபுரியும் இடத்தில் தேவையற்ற கருத்துக்களை தவிர்க்கவும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் சில நேரங்களில் இன்னல்களை ஏற்படுத்தும் வியாபாரம் தொடர்பான முதலீடுகளில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் கன்னியாராசி அன்பர்கள் யாருடனும் பிரச்சனை செய்து கொள்ளாமல் அமைதியாக இருப்பது நல்லது வேலைக்கு சென்ற இடத்தில் உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் செய்து வாருங்கள் ஏன்னா கன்னியாராசி அன்பர்களை ஈஸியாக ஏமாத்திடலாம் காசு கொடுக்காம வேலை வாங்கலாம் கன்னியாராசி அன்பர்களை அவங்க அது மாதிரியான சுபாவம் கொண்டவர்கள் பணம் இல்லாமல் எந்த வேலையையும் நீங்கள் செய்யாதீர்கள் பருவாளன் சொன்னீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் தான் இருப்பீர்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெற்று கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட மேற்கு என் நான்கு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வான நாள் கருத்துக்களை தவிர்க்க வேண்டும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் ஆகையால் வாய் மூடி மௌனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் உங்கள் தொழிலுக்கு ஆபத்து நேரும் சில பேர்களுக்கு வேலை வாய்ப்பு பறிபோகக்கூடிய சூழல் இருக்கிறது உடன் இருப்பவர்களின் எண்ணங்களை அறிந்து அதற்கு போல் செயல்படுவீர்கள் நெருக்கமானவர்களிடம் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளை குறித்து ஆலோசனைகளை பெறுவீர்கள் எதிர்பார்த்த கடன் தொடர்பான உதவிகள் கிடைக்கும் வர்த்தகம் தொடர்பான செயல்களில் மாற்றங்கள் உண்டாகும் அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் மூன்று சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் மகிழ்ச்சியான நாள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சிங்கபெருமாள் கோவிலில் இருக்கின்ற நரசிம்மரை வழிபடுவது சாலச்சிறந்தது விருச்சிகராசி என்பர்களே நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் அரசு தொடர்பான பணிகளில் அனுகூலம் உண்டாகும் தன வரவுகள் மேம்படும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் சூழ்நிலைக்கேற்ப சில மாற்றங்கள் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் கருத்துகளுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் நுட்பமான செயல்பாடுகளின் மீது ஆர்வம் உண்டாகும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் தேர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு காதல் கைகூடும் லவ் பண்ணுறதவங்களாக இருந்தா சக்சஸ் தான் ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா விருச்சிகராசி பெண்கள் காதல் வயப்படுவார்கள் ஜாக்கிரதையாக இருப்பது சால சிறந்தது அதிர்ஷ்டதிசை கிழக்கு எண் ஏழு விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள் மதிப்புகள் அதிகரிக்கும் தனுசு ராசி என்பர்களே அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உறவினர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படும் தடைப்பட்ட வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் எதிர்பாராத அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் லாபமும் அனுபவமும் கிடைக்கும் தனுசு ராசி என்பர்கள் ஒரு மிகப்பெரிய செல்வந்த நிலைக்கு நீங்கள் செல்ல போகிறீர்கள் பிஸ்னஸ் கை கொடுக்கும் இன்றைக்கு ஏதாவது நினைத்து செய்ய வேண்டும் ஒரு தொழில் செய்ய வேண்டும்னா என்ன நினைக்கலாம்னா பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை தியானம் செய்துவிட்டு அதாவது வணங்கிவிட்டு ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பித்தால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அதிர்ஷதிசை வடக்கு எண் ஐந்து மூலம் பூராடும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மகர ராசி என்பர்களே வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் புதிய முயற்சிக்கேற்ற பலன்கள் காலதாமதமாக கிடைக்கும் நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உடன் பிறந்தவர்களின் மூலம் எதிர்பாராத ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் எட்டு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும் தீர்வு கிடைக்கும் கும்பராசி என்பர்களே சாதுரியமாக செயல்பட்டு இழுபறியான காரியங்களை செய்து முடிப்பீர்கள் சகோதரர்களின் வழியில் நன்மை உண்டாகும் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடிவடையும் புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் பணிபுரியும் இடத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கிறது திசை மேற்கு எண் ஆறு அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபரிகள் அகலும் சாதகமான நாள் நீங்கள் கேட்ட ஆசைப்பட்ட சம்பளத்தில் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மீனராசி என்பர்களே பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் பிள்ளைகளின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும் உபரி வருமானம் தொடர்பான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்கள் பற்றிய எண்ணங்களை அறிந்து கொள்வீர்கள் ஆவணம் தொடர்பான செயல்பாடுகளில் சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லது மீனராசி என்பர்கள் தன் கையில் வைத்திருக்கக்கூடிய பொருட்களை சற்று கவனமாக கையாளுங்கள் இல்லை என்றால் எங்கேயாவது வைத்து விட்டு அலையக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் அலைச்சல் மிகுந்த ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையற்ற விஷயங்களை பேசாதீர்கள் மீனராசி என்பர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு இதையெல்லாம் தடையாக இருக்கும் புரிந்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்டதிசை கிழக்கு எண் ஐந்து பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிவு வெளிப்படும் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வணக்கம்